வெல்கம் டு மாலதி திருவள்ளுவன் கிச்சன். இன்னைக்கு நான் முட்டையில் ஒரு நம்ம எப்படி ஸ்ப்ரிங் ரோலு அதுக்கப்புறமா அந்த எனக்கு டக்குன்னு சொல்ல வரல அந்த மாதிரியில் நான் முட்டையில் வந்து உங்களுக்கு கிரன்ச்சியாக ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரை மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறேன். இப்போ அதுக்கு தேவையானது எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்சு உப்பு போட்டு இது சாரி மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இப்போது இந்த மூணு முட்டைக்கு தேவையான உப்பு, மூணு முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மிளகு, இந்த முட்டைக்கு தேவையான மிளகு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். நல்லா முட்டையை அடிச்சிடுங்க. இதை நான் குக்கரில் ஸ்டீமில் தான் வைக்க போகிறேன். கிரீஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயோ ஏதோ ஏதோ ஒன்று தடவிட்டு இதை அடித்ததை அதில் ஊற்றிட்டு ஜஸ்ட் ஸ்டீம் பண்ணிக்கலாம். குக்கரில் ஒரு 5-10 நிமிஷம் வச்சாலே வந்துடும். தயவு செஞ்சு வெயிட் போடாதீங்க. வெயிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை வந்து ஒரு மாதிரி இன்பேலன்ஸ்டாக வெந்திருக்கும். இப்போ வெறும் ஸ்டீம் தான் பண்ண போகிறேன். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டங்க. முட்டையை இப்போ எடுத்து போட்டுட்டங்க. இதை மெதுவாக நம்ம பீஸ் பண்ணிக்கலாம். முட்டையை இந்த மாதிரி பீஸ் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக. நான் ரெண்டு விதமாக போட போகிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ். ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள். ஒரு முட்டையை நான் அடித்து கலக்கிக்க போகிறேன். இப்போ இந்த ஒரு முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன். இதை நல்லா அடிச்சுக்கோங்க. முட்டையை இதில் துவைச்சிட்டு பிரெட் கிராம்ஸில் இப்படி போட்டுக்கணும். இதை ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கிரன்ச்சியாக வருங்க. இப்போ நான் எல்லாத்தையும் அந்த மாதிரி துவைச்சிக்க போகிறேன். துவைச்சி எடுத்து வச்சுட்டு அதில் போட போகிறேன். ரொம்ப ஈஸி, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போது பிரெட் கிராம்ஸை துவைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டிருக்கேன். இது நல்லெண்ணெயாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொங்குது. ஸ்லைட்டாக அப்புறம் திருப்பிக்க வேண்டியது. இது வேகட்டும். முக்காப்பாக தான் தீயில் வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். ஒரு ஈடு வச்சுருக்கேன். இப்போ அதுவும் எடுத்து காமிக்கிறேன். நான் பிரெட் கிராம்ஸில் துவைச்சி முட்டையில் துவைச்சிட்டு பிரெட் கிராம்ஸில் பரட்டி எண்ணெயில் போடணுங்க. இந்த மாதிரி வரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். இதை வந்து சாஸில் கூட தொட்டு சாப்பிடலாம், இல்லை பிளெயினாகவும் சாப்பிடலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோரல்லஸ் லைக்கு பசங்களுக்கு ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி முட்டையில் நம்ம போட்டு கொடுக்குறோம். தேங்க்யூ.